இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றி கலந்த வணக்கம். சென்றாண்டு இதே காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும் உலகம் எங்கும் கோர தாண்டவம் ஆடிய பொழுது, அன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த எடப்பாடியார் அவர்கள் கடுமையான ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தினார். கடுமையான லாக்டவுனை அனுபவித்து கொரோனா வைரஸை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்களை காப்பாற்றிய பெரும் பங்கு எடப்பாடியாருக்கு உண்டு. ஆனால் அதைவிட வேகமாக மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. 35 வயது இளைஞர்கள் சர்வசாதாரணமாக மரணமடைகின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. சென்ற ஆண்டு கொரோனா வைரஸ் கோர தாண்டவம் ஆடிய பொழுது வயது அதிகமானவர்கள் தான் மடிந்தார்கள். அதிலும் மரண எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது, குணமடைந்தவர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மரணமடைவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, குணமடைவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. குறிப்பாக 35 வயதுக்குள் இருக்கின்ற துடிப்பு மிக்க இளைஞர்களே பாதிக்கப்பட்டு மரணத்தின் வாயிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்திய பொழுது எடப்பாடி அவர்கள் கடுமையான ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி கடுமையான நடைமுறைகளை கொண்டு வந்து அந்த ஊரடங்கை கொரோனா வைரஸை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஊரடங்கு என்ற பெயரில் உப்பு சப்பு இல்லாத ஒரு ஊரடங்கைத்தான் ஸ்டாலின் அமல்படுத்தியிருக்கிறார். இந்த ஊரடங்கில் அனைவரும் ஜாலியாக சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள், போக்குவரத்து நடைபெறுத்து கொண்டு தான் இருக்கிறது. கொரோனா வைரஸும் தன்னுடைய இஷ்டத்திற்கு மக்களை பாதித்து கொண்டு தான் இருக்கிறது. கொரோனா வைரஸும் வேகமாக பரவி கொண்டு தான் இருக்கிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. தொழிற்சாலைகள் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. கடுமையான ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தினாலே ஒழிய இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாது என்று எங்கள் டாக்டர் ஐயா தெல்ல தெளிவாக அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை நடைமுறைப்படுத்துமா என்பது கேள்விக்குறி. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்பதற்கு நாம் இருப்போமா இல்லையா என்பது அடுத்த விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஊரடங்கை அமல்படுத்தாமல் இந்த ஊரடங்கு எந்த விதத்திலும் மக்களை பாதுகாக்க உதவாது, பாதுகாக்கின்ற பொறுப்பிலே இருக்காது என்பது மட்டும் உண்மை. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இந்த கொரோனா வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. சானிடைசரை பயன்படுத்த வேண்டும், கிருமி நாசினி பயன்படுத்த வேண்டும், கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் போன்ற சித்த மருத்துவ முறைகள்லாம் பயன்படுத்தி உங்களை நீங்களே காத்து கொண்டாலே ஒழிய இன்றைக்கு இருக்கின்ற அரசு மக்களை காப்பாற்ற முன்வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல சென்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோற்றது. இருந்தாலும் மிகவும் மோசமான தோல்வியை தழுவாமல் ஒரு கௌரவமான தோல்வியை அதிமுக கூட்டணி பெற்றது. அதிமுக கூட்டணி பெற்றதால் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சராக இருக்க பொழுது எப்படி சிறப்பாக செயல்பட்டாரோ, இறுதி வரை எப்படி அற்புதமான திட்டங்களை எல்லாம் தந்தாரோ, அதை போலவே எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுதும் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவார் என்று எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பேற்ப அவரை நாம் வாழ்த்துவோம் என கூறிக்கொள்வதுடன், சென்ற முறை 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர் சமுதாயத்திற்கு வழங்கியதால் தான் அதிமுக தோற்றது என்று ஜாதிய வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 10.5% இடஒதுக்கீடு மட்டும்தான் வன்னியர் சமுதாயத்திற்கு, மீதி 89.5% இடஒதுக்கீடு யாருக்கு போகிறது என்பதை பற்றியெல்லாம் யாரும் சிந்திக்கவில்லை. அந்த 89.5% மற்ற சமூகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு சசிகலா தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டிலிருந்து 52 இன்ஸ்பெக்டர்களுக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு கொடுத்தார்கள். இதிலே கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருப்பவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே வருகிறார்கள். மற்ற மாவட்டத்திலே இருந்த கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே ஒரு 49 டிஎஸ்பிக்களை ராமநாதபுரம் மாவட்ட முகவரி கொடுத்து அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு கொண்டு வந்து 49 கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அன்றைக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வை வாங்கி கொடுத்தவர் சசிகலா அவர்கள். அது மிகப்பெரிய ஜாதிய வன்மம், மிகப்பெரிய ஜாதிய மோசடி, அது மிகப்பெரிய சமூக நீதி மோசடி. அன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் 2 பேர் மட்டும்தான் வன்னியருக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு கிடைத்தது. ஒரு வன்னார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு கிடைத்தது. இவற்றை எல்லாம் மறைத்துவிட்டு ஓபிஎஸ் போன்றவர்களை கூட 10.5% தற்காலிகமானது என்று பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைக்கிறார்கள். 10.5% இடஒதுக்கீட்டை அரசாணை கொடுக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே பகிரங்கமாக எடப்பாடியார் அறிவித்துவிட்டு தான் கொடுத்தாரே தவிர யாருக்கும் தெரியாமல் கொல்லைப்புறத்திலே தரவில்லை. அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக அவர் தன்னுடைய ஜாதிக்காக பேசினார். இவர்கள்லாம்
எங்களை ஜாதிவர் என்று சொல்லி கொண்டிருக்கார். தன்னுடைய ஜாதிக்காக பேசி தென் மாவட்டத்திலே அவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே கூட அவர் வெற்றி பெற முடியவில்லை. அவரால் அவரை தவிர ஒரு எம்எல்ஏவை கூட வெற்றி பெற வைக்க முடியவில்லை. ஆனால் எடப்பாடியார் இருக்கின்ற பகுதியில் கொங்கு மண்டலமாகட்டும் வட தமிழ்நாட்டில் ஆகட்டும் பெருமளவிலே எடப்பாடியார் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். எடப்பாடியார் அந்த நம்பிக்கையை பெற்றால்தான் இன்று எதிர்கட்சியாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை ஏகோபித்த முறையிலே வெற்றி பெற வைத்திருக்கார் என்பதும் உண்மை. இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு 10.5% தவறானது என்று சொல்வதெல்லாம் வன்னியர் சமுதாயத்தின் மீது ஜாதிய வன்மத்தை விதைப்பது. இப்படியெல்லாம் பல்வேறு மோசடிகளிலே ஈடுபட்ட சசிகலா இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார். அரசியல் முகவரி இல்லாமல் போய்விட்டார். எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? இன்னும் ஒரு 6 மாதத்தில் அவருடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். டிடிவி தினகரன் எடப்பாடியார் ஆட்சியை கவிழ்த்து விடார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு டிடிவி தினகரன் முகவரி இல்லாமல் முடங்கி போய்விட்டார். அடுத்து சசிகலா விடுதலையாகி வருகிறார், அதோடு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு முடிந்து விட்டது என்று சொன்னார். சசிகலாவும் மூளையில் அமர்ந்து முக்காடு போட்டு கொண்டு விட்டார். இப்பொழுது வேறொன்றை சொல்லிக்கொண்டிருக்கார். ஒருவர் வருகிற இருக்கிறார், அவர் அதிமுகவை உடைத்து விடுவார் என்று. கூடியவரையில் அவரும் முடங்கி விடுவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி சிறப்பாக செயல்படுகின்ற எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். இருக்கின்ற ஆளுங்கட்சி சரியாக செயல்பட வேண்டும். கடந்த தேர்தலிலே அடைந்த தோல்வியிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் வர வேண்டும். கடந்த தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஒரு பக்கம் 10.5% வன்னியருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று வன்னியருக்கு எதிரான ஓட்டை வாங்கினார் ஸ்டாலின். இன்னொரு பக்கம் 10.5% இடஒதுக்கீடு தற்காலிகமானது என்று சொல்லி வன்னியர் ஓட்டை வாங்கினார். வன்னியருக்கு இடஒது கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஜாதி வரியை தூண்டுவிட்டு மற்ற ஜாதிகளின் ஓட்டுகளை வாங்கினார். இன்னொரு பக்கம் இதுவரை தலித் சமுதாயத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திருமாவளவன் தன்னை தலித் சமுதாயத்தின் தலைவராக காட்டிக்கொண்டார். தலித் சமுதாயம் கிட்டத்தட்ட 90% அவர் பின்னால் நிற்கிறது. அந்த சமுதாயத்து இளைஞர்கள் திருமாவளவனை வைத்து வழக்குகளை சந்தித்தார்களே தவிர வாழ்க்கையில் உயரவே இல்லை. அந்த தலித் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கூட அண்ணல் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தது. திருமாவளவன் எந்த இடஒதுக்கீட்டையும் எதையும் இவர்களுக்கு பெற்றுத்தரவில்லை. எந்த ஆதாயமும் திருமாவளவனால் தலித் சமுதாயம் அடையவில்லை. ஆனால் தலித் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் பின்னால் நின்று அவர் ஆதரிக்கின்ற கட்சிக்கு ஓட்டு போடுகிறார்கள். ஆனால் வன்னியர் சமுதாயம் இவ்வளவு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து இவ்வளவு போராட்டங்கள், சுற்றுச்சூழல் போராட்டம், மது ஒழிப்பு போராட்டம், பெண் உரிமை போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவருக்கு 70% தான் வன்னியர் சமுதாயம் பின்னால் நிற்கிறதே தவிர இன்னொரு 30% அவர் பின்னால் நிற்காமல் இருப்பது தான் இவங்க மிக ஒரு மிகப்பெரிய அவலம். வன்னியர் சமுதாயம் 90% டாக்டர் ஐயாவின் பின்னால் வந்தால் அவர் கைகாட்டுகின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். அவர் நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த நிலை மாற வேண்டும். வன்னியர் சமுதாயம் டாக்டர் ஐயாவை பற்றி உணர வேண்டும். நாடக காதலை பற்றி உணர வேண்டும். இந்த சமுதாயம் உயர்வதற்கும் இன்னும் இருக்கின்ற சமுதாயங்களும் இடஒதுக்கீடு பெறுவதற்கும் கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் அவர்களுக்கான இடஒதுக்கீடு பெறுவதற்கும் டாக்டர் ஐயாவின் பின்னால் வன்னியர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திரண்டால்தான் எதிர்காலம் இருக்கும், இந்த சமுதாயத்திற்கு வாழ்வு இருக்கும் என கூறிக்கொண்டு தொடர்ந்து பேசுவேன்.